ஆசை சமையல் கட்லட்டு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வெஜிடேபிள் கட்லட்டு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு சின்ன சின்ன மீடியம் சைஸு கேரட்டு ஒரு 5 எடுத்து வச்சுருக்கேன். குக்கரில் போட்டுக்கலாம். சின்ன சின்ன உருளைக்கிழங்கு 2, பட்டாணி பயிறு 100 கிராமு, இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றி 2 விசில் போட்டு எடுத்துக்கலாம். அடுப்பை நல்லா ஹை ஃபாஸ்ட்டில் வச்சு ஒரு 2 விசில் போட்டு எடுத்துக்கலாம். 2 விசில் போட்டு எடுத்தாச்சு. இப்போ திறந்துட்டீங்கன்னா தண்ணியை வடிகட்டிட்டு நல்லா இதை மசித்து வச்சுக்கலாம். உருளைக்கிழங்கு கேரட்டு நல்லா மசித்து வச்சுட்டேன். 100 கிராமு பீன்ஸ் வெட்டி வச்சுருக்கேன். 4 பச்சை மிளகாய், 2 பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். ஜீரகம் 1 டீஸ்பூனு, கரம் மசாலா 1 டீஸ்பூனு. ஜீரகம் என்னத்துக்குன்னா நம்ம இது காய்கறி வந்து மந்துக்கு கொடுக்கும், அதனால் செரிமானத்துக்காக ஜீரகம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 4 ரசத்துக்கு மிக்சரில் விட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அது கூட 2 டீஸ்பூனு கார்ன்ஃப்ளவர் மாவு, தேவையான அளவு மைதா மாவு கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அடுப்பில் நல்லா வானலில் நல்லா காய வச்சு வச்சுக்கிறேன். இப்போ எண்ணெய் போட்டு வச்சுக்கலாம். எண்ணெய் நல்லா காய்க்கும். ஃபஸ்ட்டு பச்சை மிளகாய் போடுறேன், வெங்காயம் போடுறேன், பீன்ஸ் போடுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டீஸ்பூன் போடுறேன். 2 டீஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுருக்கேன். நல்லா கலந்து நல்லா வதக்கிடுவோம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து இந்த மசாலா தேச்சு ரொம்ப அதை போடுறேன். ஜீரக பொடி, கரம் மசாலா ரெண்டுத்தையும் போட்டுக்கேன். இப்போ மசிச்சு வச்சுக்கிற இந்த பேஸ்ட்டை போட்டுடலாம். போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதில் கொஞ்சம் தண்ணி இது கலம் போல இருக்கும். அந்த தண்ணியெல்லாம் போகிற வரை நல்லா செஞ்சு கொடுத்துக்கோ. தேவையான அளவு சால்ட் போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கறதுக்காக 1 டீஸ்பூனு இந்த ரசத்துக்கு பவுடர் போடுறேன். நல்லா மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ எடுத்துக்கலாம். தண்ணியெல்லாம் நல்லா வத்த வச்சு நல்லா சுண்ட வச்சு எடுத்து வச்சுட்டேன் மசாலாவை.
இப்போ இந்த ரசுக்கு அரைச்சி வச்சுக்கிறேன் மிக்சில் போட்டு, அது கூட வந்து கார்ன்ஃப்ளோர் மாவு ஒன்றா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ எண்ணெயை தடவிக்கிட்டு ஒரு ஒரு கட்லெட்டாக செய்யலாம். கொஞ்சம் எண்ணெயை தடவிக்கிட்டு எடுத்தாக்கா அது ஒட்டாத வரும். அதனால் இப்போ மைதா மாவில் இப்படி நல்லா இது பண்ணி ரஸ்கில் நினச்சி எடுத்து வச்சிடலாம். இப்போ எல்லாமே செஞ்சு முடிச்சிட்டேன். இப்போ சட்டியை காய வச்சு எண்ணெய் உப்பு ஊற்றிக்கலாம். இப்போ வானல் நல்லா சூடாயிடுச்சு, இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு, இப்போ எடுத்து இப்போ திருப்பி போட்டுக்கலாம். இப்போ நல்லா செவந்து வந்துடுச்சு, இப்போ எடுத்துக்கலாம். இது போல் எல்லாத்தையும் சுட்டு வச்சுக்கலாம். சாயந்தர டைமில் இது செஞ்சு கொடுத்தா பசங்கள் நல்லா சாப்பிடும். ஏன்னா காய்கறி இப்போ சாப்பிடாத பசங்களுக்கெல்லாம் நல்லா கட்லெட்டு செஞ்சு கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணு, ஷேர் பண்ணுங்கள். மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.